Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். டேய் சஞ்சய், எங்கடா கூட்டிட்டு போன? அது வந்து வாணி, எங்க போன நீ? அம்மா உன்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சாங்க, இப்படி சொதப்பிட்டு வந்து நிக்கிறிய. அம்மா உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. எங்க போறேன்னு ஒரு வார்த்தை கேங் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாமே. எதுக்காக நீ இப்படி பண்ண? சொல்லு சஞ்சய். அண்ணா, உனக்கு நேரம் காலம் கிடையாதா? வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம அண்ணிய எங்க கூட்டிட்டு போன? அது வந்து மனசா. சரி, போனதான் போனீங்க, திரும்பி வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இல்ல, வரவழ செம டிராபிக். அதான் டிராபிக்ல ஒரு காரணமாடா? வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா நீ? காலையில கிளம்பி எங்கடா போன? எங்க போறனு யாருக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னியா? எனக்கு தெரியும் வாணி மேல எந்த தப்புமே இருக்காதுன்னு. நீதான்டா தப்பு பண்ணிருப்ப. இப்ப பாரு, உன்னால வாணிக்கு கெட்ட பேரு. உங்க அம்மா கிட்ட சாரி கேளு. சாரி கேளுடா. வேதா, அவன் வேணும்னு இப்படி பண்ணிருக்க மாட்டான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம வாணிய வெளியில கூட்டிட்டு போயிட்டான். உன் வருத்தெல்லாம் எனக்கு புரியுது. இன்னைக்கு இல்லைன்னா என்ன? அவளுக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியமா இருக்கு. அதான் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கா. ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா? வாணி ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ தெரிஞ்சே எந்த தப்பும் செய்ய மாட்டா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒப்படைச்சது இவகிட்ட, எனக்கு பதில் சொல்லணும். குறுக்க நீ ஏதாவது பேசுன, நான் என்ன செய்வனே தெரியாது. மனசுல என்ன பெரிய மாஸ்டர் செஃப் நினைப்பா? உங்ககிட்ட நான் உதவி கேட்டுட்டேன்னு நினைச்சிட்டியா? இல்லம்மா. பேசாத, பணத்தை கொடுத்தா இந்த ஊர்லயே பெஸ்ட் செஃப் வச்சு நான் மினிஸ்டருக்கு சமைச்சிருக்க முடியும். பொண்ணு, நான் எதுக்கு சமைக்க சொன்னேன்? நீங்க எல்லாம் வேற இவளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணீங்கல்ல. பூ மேல எனக்கு இருந்த கடைசி நம்பிக்கையையும் குழி தோண்டி புதைச்சிட்ட நீ. என்ன, உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு வாக்கு கொடுத்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்க. நான் என் லைஃப்ல இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திச்சதே இல்ல. ஒரே நாள்ல லட்சம் பேருக்கு சாப்பாடு போடுற வசதி என்கிட்ட இருக்கு. ஆனா விருந்துக்கு என் வீட்டுக்கு வந்த மினிஸ்டருக்கு ஒரு நேரம் சாப்பாடு என்னால போட முடியல. இந்த கலங்கத்தை என்னால தொடைக்க முடியுமா? அவர் என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெரியுமா? ஏ வாழ்க்கையில நான் யார் முன்னாடியும் இப்படி குற்றவாளி மாதிரி நின்னதில்ல, மன்னிப்பும் கேட்டதில்ல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நிமிந்து நின்னு நேருக்கு நேரா பார்த்துதான் நான் பேசுவேன். ஆனா இன்னைக்கு உன்னால எனக்கு யாரையும் விருந்துக்கு கூப்பிடுற தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு எனக்கு நீ நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்ட. நான் சொன்ன வேலையை விட உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை?
நீ எங்க போன? அம்மா இப்போது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவளை. சஞ்சய் நீ எதுவும் பேச வேண்டாம். என்னை யாரும் காப்பாத்த வேண்டாம். அம்மா எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். இன்னைக்கு அம்மா வாச, அதனால நான் தான் சஞ்சயை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். நீங்க சொன்ன மாதிரி இதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியலம்மா. வெளியே போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம், வந்து சமைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அது முடியல, வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. என்ன பேசுற நீ? நீ எதுவும் சொல்லாத சஞ்சய். அம்மா நான் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அத நான் ஏத்துக்கறமா. தண்டனையா உனக்கா? உனக்கு தண்டனை கொடுத்தா நான் பட்ட அவமானம் மறைஞ்சு போயிடுமா? உனக்கு தண்டனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த ஜென்மத்துல உன்னால என் மருமகங்கிற தகுதிய அடையவே முடியாது. அவ்வளவு ஏன், இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கிற தகுதி கூட இனிமே உனக்கு இல்ல. இனி நீ இந்த வீட்ல இருக்கிற சேர் டேபிள் மாதிரி ஒரு ஜடம், அவ்வளவுதான். போலாம். ஏய் வித்யாவை எங்கடா கூட்டிட்டு போன? பொறுப்பு இருக்காடா? எப்ப என்ன செய்யணும்னே தெரியாதா உனக்கு? வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படி ஒரு வேலையை பாத்திருக்கேடா. நீ பண்ண தப்பால அம்மா வித்யாவை என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு பாரு. போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருந்தா வேற ஏற்பாடு செஞ்சிருக்கலாம்ல. இப்படி மொத்தமா சொதப்பிட்டேடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.